ஹாய், இன்னைக்கு நான் எப்படி கேரட் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம முதல்ல அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் 5 கிரேட்டட் கேரட். நான் இங்கே நான் வந்து 5 கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இதான் நான் எடுத்த ஒரு கேரட்டுடைய சைஸு, இதில் 5 எடுத்திருக்கேன். அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க். நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் 1 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஆர்டினரி சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1 கப் எடுத்துக்கோங்க. அண்ட் சம் ரேசின்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர், ட்ரை மில்க் பவுடர் அண்ட் மில்க். ஓகே, நம்ம அதை வந்து இப்போ கேரட் கேக் வந்து சாரி கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் இந்த பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டேன். இந்த கேஷ்யூவையும் ரேசின்ஸையும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக கேரட் அல்வாங்கிறது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் நாம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியாக வராது, ஒன்று கேரட் சரியாக வேகாது நமக்கு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வராது, ஒன்று கல்லாயிரும். இதுதான் நம்ம கேரட் கேக் பண்ணும்பொழுது மோஸ்ட்லி நமக்கு வர ப்ராப்ளம்ஸு. சாரி, கேரட் அல்வா. ஓகே, நான் அதை இன்றைக்கி வந்து எப்படி அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்ல ஹல்வா மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நான் இன்றைக்கி கேரட் ஹல்வா பண்ணுறது சொல்கிறேன். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட குழந்தைங்களுக்கு. நான் கேரட் சாப்பிட்டு நல்லா ரத்தம் ஊறும், ரொம்ப நல்லதாண்டு, வெரி ரிச்சான ரெசிபி கூட இது. ஃபெஸ்டிவலுக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு ஆப்டான ரெசிபி. இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் கேஷ்யூவை போட்டுக்கிறேன். கேஷ்யூவை போட்டு நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேசின்ஸ் போல், ஏன்னா ரேசின் இந்த உடனே பஃப் ஆகிடும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம கேரட்டை போட்டு இது பண்ணலாம். இதில் நல்லா ரோஸ்டான பிறகு, ரோஸ் ஆன ப்ரௌன் கலர் ஆன பிறகு ரேசின்ஸ் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டே ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோங்க. ஓகே, நான் இப்போ வந்து ரேசின்ஸையும் போடுறேன். ரெண்டு பஃப் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. இல்லை, ஆயிலில் ஃப்ரை பண்ணுற கேரட்டும் சாரி கேஷ்யூவும் ரேசின்ஸும் ரெடி. நம்ம சேம் பேனில் பட்டர் கொஞ்சம் இருக்குது. பட்டரோட நான் இந்த திருவுன கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா அதில் மில்க் ஊற்றுறேன். சில பேருக்கு வந்து மில்க் ஊற்றுற அந்த குவான்டிட்டி தான் இடிக்கும், எப்படி எவ்வளோ நிறையா ஊற்றுறமா கொஞ்சம் ஊற்றுறமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் மில்க்கு வந்து இப்போ 5 கேரட் சைஸ் காமிச்சொல்லி அதுக்கு எடுத்தேன். இப்போ நான் மில்க் வந்து ரேண்டமாக தான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், மில்க் ஊற்றிருக்கேன். அந்த மில்கில் ஓரளவு இந்த கேரட் வந்து உள்ளே மூழ்கி இருக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்கட்டும், இப்படி நல்லா எல்லாத்தையும் மூழ்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கேரட் வந்து வேகிற அளவுக்கு நமக்கு மில்க் இருக்கணும். அப்படி இருந்தாலே மோஸ்ட்லி வந்து அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு வராது கேரட்லேருந்து சாப்பிடும்போது. நான் இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கலக்காத மில்காக ஊற்றுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அளவு வேணும் அப்படின்னா கேரட் கேக்கு இப்போ 4 கப்பு கேரட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 5 கப்பு மில்க் ஊற்றுங்க, அது போதும். இப்போ ஓரளவு எல்லாம் மூழ்கி இருக்கு இல்லையா. இதை நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். நான் அந்த கேரட்டை, இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நம்ம இருந்தால் நமக்கு ப்ராடக்ட் நான் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லது தானே. அதனால் இங்கே பாருங்கள், இது வந்து இன்னும் மீடியம் வச்சுருக்கேன். ஓகே, மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா அந்த கேரட் பாலில் நல்லா குக் ஆகணும். குக் ஆகி மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வரும், அதாவது அந்த மில்கெல்லாம் வத்தி போய் பபுள்ஸ் பபுள்ஸாக வரும். அந்த நேரத்தில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம்.
ஆனால் இடையிலலாம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த மில்க் உலக்க பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி பால் ஆட வேற தங்கும். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கா, அந்த கேரட் அல்வா ஸ்மெல்லே கெட்டு போயிடும். ஸோ இடையிலலாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இடையிலோட கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பார்த்தீங்கன்னா நுரை இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கிட்ட 75% மில்க் வத்திடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வத்தினா நல்லா வெந்துடணும் நம்ம இப்போ திருவி போட்டிருந்த கேரட்டை. இந்த மில்கெல்லாம் வற்றி போய் பபுள்ஸ் வரும், அந்த நேரத்தில் நம்ம சுகரு கண்டென்ஸ்டு மில்க்கு போடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இருந்தால் நமக்கு நல்ல டேஸ்டான அல்வா கிடைக்கும். அதனால் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் மில்க் வத்திருச்சு. பாருங்கள் மில்க்கெலாம் மேலே லைட் லைட்டாக பபுள்ஸ் வருதா, மில்க் இல்லை, நல்லா வெந்திருக்கு நம்ம போட்ட கேரட்டை. இப்போ இந்த நேரத்தில் தான் நான் வந்து, நீங்கள் எப்போ அந்த மில்க்லாம் வற்றி போய் அந்த பபுள்ஸ் வருது இல்லையா அந்த நேரத்தில் தான் நான் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ப்ரௌன் சுகர் யூ கேன் ஆட் ஆர்டினரி சுகர் ஆல்சோ. இந்த ஒயிட் சுகர் இருக்குல்லையா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டுங்க, இந்த சுகர் அப்படியே தண்ணி விடும், அது நல்லா இது நம்ம கேரட் அல்வாவோடு கலந்து வரும். அது வர கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிண்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கும் இதோடு ஆட் பண்ணுறேன், அரவுண்ட் 1 to 2 tablespoons ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க். நல்லா கிண்டுங்க, கண்டென்ஸ்ட் மில்க்கு சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் சுகர் போட்டதுக்கப்புறம் வந்த வாட்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் வற்றணும், வாட்டர் வற்றி திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதர் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் சுகரை போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அப்புறம் ஏக்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் வந்து அகெயின் 1 tablespoon பட்டர் போட்டிருக்கேன். நான் இங்கே பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ உங்கள்கிட்ட கீ இருந்துச்சுன்னா நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வர நல்லா போட்டு கிண்டுங்க. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் போட்டோம் இல்லையா, கொஞ்சம் இந்த ஃப்ரை பண்ணுறக்கு அந்த பட்டரும் இந்த பட்டரும் அப்படியே தனியாக வெளியே வந்து நிற்கும். எண்ணெய் அந்த பட்டர் தனியாக அந்த ஊஸ் அவுட் ஆகி கேரட் அல்வா விட்டு தனியாக வரும், அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இறக்கிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் இதை குக் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் நம்ம போட்ட பட்டர்லாம் தனியாக கலந்துட்டு வருது, இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ரஷ் பண்ணி வச்சுருக்க காடமும் இருக்கு ஏலக்காவை நான் தூவி விட்டுட்டு, அப்புறம் ஒரு 2 tablespoons மில்க் பவுடர் ட்ரை மில்க் பவுடர் அதில் தூவி அது இறக்க போகிற நேரத்தில் தான் போடணும். போட்டு நல்லா கிண்டுங்க, கிண்டுறதுல தான் இருக்குது எல்லாம் அப்படியே சேரும். அதோட மில்க் பவுடரை போட்டு இது மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் கோட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து இந்த ஹல்வாவை அந்த ட்ரேயில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கேரட்டு வரனால நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேஷ்யூஸையும் அந்த ரேசின்ஸையும் தூவி விட்டுருந்தேன். ஹியர் அவர் டேஸ்டி அண்ட் அழகான ரொம்ப மவுத் வாட்டரிங் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எனக்கு மெஷர்மெண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னி நினச்சிங்கன்னா 4 cups எத்திரவுன கேரட் எடுத்திங்கன்னா 5 cups மில்க் ஊற்றுங்க, அதை தனி கலக்காத மில்காக ஊற்றுங்க. அப்புறம் 3 tablespoons பட்டர் போடுங்க,
இது போதும். சுகர் வந்து நான் இதில் வந்து 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும், ஏன்னா கண்டன்ஸ் மில்க் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் 1/2 கப்போ இல்லை 3/4 கப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு நல்ல டெசர்ட்டு, நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட, அண்ட் வெரி குட் பார்ட்டி ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், அது ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஹியர் அவர் கேரட் அல்வா இஸ் ரெடி.